வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸாவே கமெண்ட்ஸ்ல வந்து ஜீனுக்கு குர்த்தி ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜீனுக்கு குர்த்தி எப்படி ஸ்டைல் பண்ணலாம், குர்த்தா ஷார்ட் குர்த்தாஸ், அதுக்கப்புறம் ஒரு குர்த்தா செட், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் காலேஜ் இல்லைன்னா டக்குன்னு நம்ம வெளியே கிளம்பி போறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரொம்ப எலகண்டா ரொம்ப ஈஸியான ஸ்டைலிங் தான் இந்த வீடியோ. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குர்த்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ளூ ஸ்லீவ்லெஸ் குர்த்தி. இது லென்த் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு லாங் குர்த்தி மாதிரி. எனக்கு இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதை எடுத்திருந்தேன். இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு தெரியல, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் குர்த்தி. உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா மேல ஒரு ஓவர் கோட் மாதிரி கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நிறைய குர்த்தி நான் ஸ்லீவ் உள்ள மாதிரி நான் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம பார்க்கலாம். இதனோட சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எக்ஸஸ் சைஸ் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நூடுல் ஸ்ட்ராப் வந்தது எனக்கு சைஸ் வந்து எக்ஸஸ் தான் போடுவேன். ஏன்னா இந்த அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்கும். ஆக்சுவலா எக்ஸஸ்க்கே இந்த இடம் கொஞ்சம் எனக்கு லூஸா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு பிட் ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டா இருக்கும். இது வந்து ஜீனுக்கு எல்லாம் போடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு ஆங்கிள் லென்த் ஜீன் போட்டு நல்லா ஒரு ஹீலும் போடலாம், இல்லைன்னா ஃபிளாட்ஸும் போடலாம். ரொம்ப அழகான ஒரு ஸ்டைலிங்கா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் குர்த்தி. அடுத்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குர்தா செட்டுங்க. இது ஆக்சுவலா சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கட்டு, ஆலியா கட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி. இந்த ஸ்டொமக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கர்வ்டான கட் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஃபுல் ஸ்லீவ்டு குர்த்தி குர்த்தா செட். ஆக்சுவலா இதுக்கு வந்து துப்பட்டா வித் பேண்ட்டும் வருது. ஸோ அதனால இது எடுத்திருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1300, பட் 1300க்கு கொஞ்சம் வேர்த்தான ஒரு ட்ரெஸ் தான். ஏன்னா இந்த கட் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்லீவ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம பார்த்து வாங்கலாம். பேண்ட்டு துப்பட்டா எல்லாமே காட்டன், ஃபுல்லா ஒரு காட்டன் சூட் மாதிரி. கொஞ்சம் ஃபங்க்ஷன் வேர் மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், காலேஜ்லலாம் ஏதோ ஃபெஸ்ட் வருது அப்படின்னா அந்த மாதிரி டைப்பில் இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதான் அடுத்த செட்டு. இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு. ஸோ அடுத்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பரான ஒரு குர்த்தாங்க. எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. காட்டன் குர்த்தி, பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியர் அண்ட் நவ் பிராண்டு, சைஸ் வந்து எஸ் சைஸு. கிரீன் கலர்ல காலர் வச்ச மாதிரி ஒரு குர்த்தி. ஸ்லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் அப் ஸ்லீவ்ஸ் மாதிரி உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க 3/4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு. காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் வந்து மஸ்ட் ட்ரை ஆன ஒரு குர்த்தி. இது வந்து ஜீனுக்கு போடும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அதனால இது எடுத்திருந்தேன். மெயினா இந்த கலருக்காக தான் எடுத்திருந்தேன். செம்ம ஒரு சூப்பரான ஒரு குர்த்தி. அடுத்த குர்த்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெட் கலர்ல செம்மையான ஒரு குர்த்திங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி குர்த்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு குர்த்தி. பட் இது வந்து ஸ்லீவ்லெஸ் நான் எடுத்திருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் நான் எடுத்திருந்தேன். ரெட் கலர் ஸோ போடும் போது ரொம்ப பிரைட்டா ரொம்ப க்யூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருந்தேன். நிறைய நயன் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்லீவ்லெஸ் டைப்ல. நெக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் குறுகலா இருந்த மாதிரி இருந்தது. பிக்சர்ல வந்து உங்களுக்கு ப்ராடா இருக்க மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் குறுகலா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதனோட மெட்டீரியலுக்காகவே இதை நான் வந்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் கோயிலுக்கு போகும்போது கூட இதை நான் போட்டிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது. பின்னாடி வந்து உங்களுக்கு நாட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த கிளாத் அண்ட் டிசைனுக்கு கண்டிப்பா இது வொர்த் தான். இதனோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எஸ் சைஸ் எடுத்திருந்தேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. நான் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர்ட் ஆர் ரெட். ஸோ இதான் நம்மளோட அடுத்த குர்த்தி. இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 799. ஓகே, ஸோ அடுத்த ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் குர்த்தா. ஸோ இது நிறைய பேர் வந்து ஜீனுக்கு வந்து ஷார்ட் குர்த்தா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால அப்படியே இதை ஆட் பண்ணிட்டேன். இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால அப்படியே இந்த வீடியோலையும் நான் இதை ஆட் பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலர்ல கெட்ச் அப்படிங்கிற பிராண்டு, சைஸ் வந்து எஸ் சைஸ். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரில் மாதிரி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி டாப்ஸ்க்கு நம்ம வந்து நார்மலான ஜீனை விட பெல் பாட்டம் ஜீன்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். அதே பெல் பாட்டம் ஃபுல் லென்த்தா போட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே ஹைட்டாகவும் தெரியும். ஸோ இதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். மெயினா இந்த கலருக்காக நான் இதை பிக் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா இருந்த மாதிரி இருந்தது. பிரிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பிரிண்ட்ஸா இருந்துச்சு. டக்குனு ஒரு வெஸ்டர்ன் டைப்ல நம்ம டெம்பிள் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு போனோம். ரொம்ப டீசென்டா இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 அரௌண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால இதை எடுத்திருந்தேன். இதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ். ஸோ அடுத்த டாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சலான ஒரு பிளாக் குர்த்தா.
ஸோ பிளாக் குர்த்தா அண்ட் ஒயிட் குர்த்தா கண்டிப்பாக உங்கள் வார்ட்ரோப்ல இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் இல்லைன்னா காலேஜ் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெண்டு குர்த்தாவும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கிட்ட ஒன்றுமே இல்லைங்க ட்ரெஸ் போடுறதுக்கே அப்படிங்கும் போது இந்த மாதிரி குர்த்திங்ஸ்லாம் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டைல் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனு. இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்மால் எடுத்திருந்தேன், ரொம்ப அழகாக இருந்தது, பியூர் பிளாக் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிளாக் குர்த்தா போடும் போது நீங்கள் வந்து ஒரு சில்வர் ஜும்காஸ் இல்லைன்னா மாம் ஜீன் அந்த மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலான ஒரு ஆங்கிள் ஃபிட் லென்த் ஜீன் போட்டிங்கன்னா கூட இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ கொஞ்சம் ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா இந்த குர்த்தாஸ்லாம் அது கரெக்டான ஒரு சாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சாலிட் ஒயிட் குர்த்தா, பிளாக் சொன்ன மாதிரியே ஒயிட் குர்த்தா. ஒயிட் வித் ஜீன் வந்து எப்பவுமே ஒரு அன்பிரேக்கபிள் ஒரு காம்போ மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயிட் குர்த்தாஸ் வந்து காட்டனில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு எலகண்டான ஒரு லுக் இருக்கும், ஒரு ரிச் அண்ட் கிளாசி லுக் இருக்கும். ஸோ ஒயிட் குர்த்தாலாம் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக காட்டன் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போட்டு நீங்கள் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு காலேஜ் ஆஃபீஸ்க்கெலாம் போனீங்க அப்படின்னா செம்ம கிளாஸாக இருக்கும், செம்ம லுக்காக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தா. இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட அடுத்த குர்த்தா. ஸோ இந்த வீடியோவில் வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் மிந்த்ரால் எடுத்திருந்தேன். மிந்த்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பிராண்ட்ஸ் செம்ம பிராண்ட்ஸ்லாம் ட்ரெஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டைலெலாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா மிந்த்ரா ஆப் டவுன்லோட் பண்ணி பயங்கரமான ஸ்டைல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.